அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரிய தகவல் மற்றும் மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டு வரோம். மனோ அக்குபஞ்சர் கிளினிக் வாயிலாக ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் வைத்தியநாதன் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மற்றும் சித்தா ஒற்றுமை வேற்றுமை குறித்த விளக்கங்களை நமக்கு தர இருக்கிறாங்க. வாங்க நம்ம இந்த விளக்கங்களை கேட்போம். உணவே மெடிசின் சொல்றதுனால தான் சிலதுக்கெல்லாம் உணவே போதும். வந்து வைத்தியநாத் சுப்பிரமணியன். நான் ஹோமியோபதி படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அலோபதிக் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி சரபாய் கெமிக்கல்ஸ். சிந்தட்டிக் கெமிக்கல் இல்லாத இயற்கை மருந்துகள் இதன் ஒற்றுமை. Got more than 3000 medicines are homeopathy. இதெல்லாம் இயற்கையிலேருந்தும் கிடைச்சிருக்கு. கம்ப்ளீட் இயற்கை, அதாவது மினரல் கிங்டம், தாதுக்கள்லேருந்து, பிளான்ட், கொடி மரம் செடி அதுலேருந்து வருது. அனிமல் கிங்டம், அனிமல் கிங்டம்னா எல்லா மிருகங்கள்லேருந்தும் என்னெல்லாம் எங்களால் முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணி மோர் தென் 3000 மெடிசின்ஸ். சித்த மருத்துவத்திலும் கந்தகம், வெங்காரம் போன்ற மினரல் கிங்டமும், அஸ்வகந்தா, வல்லாரை போன்ற பிளான்ட் கிங்டம்லேருந்து எடுக்கப்படும் மருந்துகள் மற்றும் அனிமல் கிங்டமிலிருந்து நண்டுக்கள், நத்தை ஓடு, ஆமை ஓடு பற்பங்கள் செய்யக்கூடிய மருந்துகள். எனவே இதை தொடர்ந்து இரண்டு மருத்துவத்திற்கும் இடையே உள்ள டோசேஜ் பற்றிய விளக்கங்களை பார்ப்போம். நீங்கள் டெய்லி 10 லீஃப் நீம் சாப்பிட்டு கொண்டு இருந்தால்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களோட சரீரத்தில் அந்த விளைவுகள் காண ஆரம்பிக்கும். அவ்வளோ கசப்பு உள்ள போய் வந்து குரூடு அந்த மெடிசின்ஸோட மதர் டிங்சர் ஃபார்மில் கொண்டு வந்து அந்த அம்மா திராவகத்திலிருந்து ஒரு டிராப் எடுத்து 99 பார்ட்ஸ் ஆல்கஹால் விட்டுனாங்க. துளசி லீஃப் இருக்கு, அதை நல்லா நம்ம பல்வரைஸ் பண்ணி ஆல்கஹாலிக் எக்ஸ்ட்ராக்டில் போட்டு ஒரு 7 days, 8 days வச்சு அதை ஃபில்டர் பண்ணி கிடைக்கிறது தான் அந்த மதுரை திராவகம். அந்த திராவகத்திலேருந்து ஒரு தொட்டு எடுத்து 99 தொட்டு நம்ம ஆல்கஹாலை விட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணுறோம். அது 1C. அந்த 1C-யோட ஒரு டிராப் எடுத்து அகெயின் 99 பார்ட்ஸ் ஆல்கஹால் ஆட் பண்ணி ஷேக் பண்ணோம்னா 2C. அப்படி 12C தாட்டினதுமே பௌதீகமாக அதில் துளசியாக ஒன்றுமே இருக்காது. ஆனால் துளசியுடைய நல்குணங்கள் அதில் இருக்கும். அதனால தான் ஆயுர்வேதாவில் இப்போ அந்த இண்டிவிஜுவல் ட்ரக்ஸாக கொடுக்கறது இல்லை, அவங்க காம்பினேஷனாக கொடுத்துட்றாங்க. இப்போ திருப்பலானா கூட 3 இருக்கு, கடுக்காய், நெல்லிக்காய், தாட்டிருக்காய். அதே மாதிரி திருக்கடுகு, சுக்கு, மிளகு, தீப்பிலி, இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் அவங்க பண்ணிடுச்சு. ஸோ 1-to-1 அது பேலன்ஸாக போகும். அதனால பக்க விளைவுகள் எதுவும் வர்றதில்லை. இதில் நாங்கள் நேர்த்து கொடுப்பதனால பக்க விளைவுகள் வர்றதில்லை. ஃபியூச்சர் சில பேர் என்ன வரலாம், இந்த வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் துளசி இல்லையே நல்லா பவுடரைஸ் பண்ணி வாட்டரில் ஒரு 7 days போட்டு வச்சது, அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டரேட் எடுத்து வைக்கிறது, அப்புறம் இந்த ஆல்கஹாலை போடுறது, இதே பொடியில் ஆல்கஹாலை போட்டு அந்த 2 ஆல்கஹாலிக் எக்ஸ்ட்ராக்டும் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனும் மிக்ஸ் பண்ணால் யூ மே கெட் அ பெட்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் துளசி. எனவே சைடு எஃபெக்ட்ஸை குறைப்பதற்கு இரண்டு மருத்துவத்திலும் மிகுந்த அக்கறை கொண்டே செயல்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் என்ற கருத்துக்களை பார்ப்போம். இப்போ நம்ம அந்த எப்படி நம்ம சொல்கிறோமோ ஆயுர்வேதத்தில் வாதம், பித்தம், கஃபம், அதனுடைய இம்பேலன்ஸ்னால இது வருதோ, அதே மாதிரி எங்களுக்கும் சோரா, சைக்காசிஸ் அண்ட் சிஃபிலிஸ் இது மாதிரி மயாசம்ஸ் இருக்கு. தே ஆர் த மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த டிசீஸ். இதனுடைய இம்பேலன்ஸ் வரும்போது மேன் பிகம்ஸ் டிசீஸ். அதுக்கான அறிகுறைகள் இருக்கு. அந்த அறிகுறைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் நமக்கு தெரியும் இப்போ இருக்கிற நிலைமை சோரிக் ஸ்டேட்டா, சைக்காட்டிக் ஸ்டேட்டா, சிஃபிலிட்டிக் ஸ்டேட்டா, டியூபர்குலர் ஸ்டேட்டா, அதாவது கேன்சர் ஸ்டேட்டா. கண்டிச்சு இரண்டு மருத்துவமும் பேலன்ஸ், இம்பேலன்ஸ், ஈஸ் அண்ட் டிசீஸ் என்ற கான்செப்டில் குறிப்பிடுகின்றனர். அடுத்து மெடிசன் டைப்ஸை பார்ப்போம். நம்ம இந்த ஃபுட்டில் வந்து எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த ஃபுட்டு நம்ம கூட ஒரு ஃபைபர் ஆஃப் அவர் பீயிங் ஆகிடுது. உணவே மெடிசின் சொல்கிறதுனால தான் சிலதுக்கெல்லாம் உணவே போதும், சிலதுக்கெல்லாம் ஈவன் சூரிய வெளிச்சமே போதும், வைட்டமின் டி கிடச்சிடும், காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் அன்னைமான் கிளியராக சொல்லியிருக்காரு. எக்ஸசைஸை பற்றியும், ஆகாரத்தை பற்றியும், தூக்கத்தை பற்றியும், சன்லைட்டை பற்றியும் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஈவன் மேக்னடிசத்தை பற்றி சொல்லியிருக்காரு, மசாஜை பற்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் வேண்டாம் சொன்னது கிடையாது. அதனால தான் நாங்கள் அக்யூபங்கச்சரும் ஹோமியோபதியும் சிஸ்டர்ஸ் சொல்றது. மேன் இஸ் நாட் ஜஸ்ட் பாடி, மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட், பட் ஹீ இஸ் ஆல்சோ எ ஸ்பிரிட். ஆர் மாலிகுலர் இம்ப்ரிண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த மாலிகுலர் இம்ப்ரிண்ட்ஸ் வந்து எக்ஸோடாக்சின்ஸ், எண்டோடாக்சின்ஸ் கூட கம்பீட் பண்ணும். இந்த எக்ஸோ